வைரமுத்தவர்கள் நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்னு சொல்லிருக்காரு. வைரமுத்தவர்கள் நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. அவர் வந்து இளையராஜாவை குத்த சொல்லணும் அப்படிங்கறக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு, என்ன நான் தம்பியா இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். வைரமுத்தவர்களை வாழ வைத்த இளையராஜாவை போட்டோ வச்சு தனாதி கும்பிடணும். வாயை பொத்திக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்தது, இவங்க பிறந்து ஒரு 20 நாட்களில் பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது, அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது. பெயர் தான் பட்டா, பெயர் தான் பத்திரம், பெயர் தான் சொத்து, பெயர் தான் நீ, பெயர் தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி, அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இதை பாடுங்க சொல்லுவாங்களா? அதாவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. எவ்வளவோ பார்த்தாச்சு, நல்லதையும் பார்த்தாச்சு, கெட்டதையும் பார்த்தாச்சு, மோசமானதையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு பெரிய கவிஞர் வைரமுத்து அவர்கள், எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும், என்ன தான் வந்தாலும் நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது, பாரதிராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையே, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிருந்தோன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி, ஏய் நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக, நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில், என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம், உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரில, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜர் கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சிருப்போம், பாரு ரெண்டுகளும் இதை பேசிட்டு போது பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். என்னென்ன சண்டை, நான் எனக்குலாம் உரிமை இருக்குது கேட்குறது சும்மார அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அதை பற்றி அவர் இப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே, பாட்டு நல்லா இருக்கா, ஆ அவ்வளோதான், அப்படி அதே தான் நிலைமையிலாம் இன்னும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்கிது? பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்தவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது.
நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் வந்து இளையாளர்கள் குத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவரை வெற்றி குறை சொல்கிறதுக்கு வந்து என்ன, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் அதை நல்லா சொல்லிட்டு இருக்கேன். அவர் பரதராஜா சொல்ல மாட்டார் பாவம், அவர் வந்து உடம்பு சேலம் படுத்திருக்காரு. அது மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது. இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம், சொல்ல தேவையில்லை. ஆகையில் வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனாணி கும்பிடணும். மனசு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க, சந்தோஷம். இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்ருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திரிகிறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், அது நான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன குறைச்சல், கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது, அருமையான இடம், நல்லா வீடு கட்டிட்டு நல்லா ஜம்முட் இருக்குங்க, அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, உங்கள்கிட்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. ஆகவே அவரால் தான் நாம் பிழைத்தோம், அவரால் தான் பெயர் வாங்கினோம், அவரால் தான் இவ்வளோ உயர்ந்து இருக்கிறோம், இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்.